அப்ராட் ஸ்டடிஸ் தமிழில் பார்த்தோடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவை இப்போ நான் பேசுறது கரெக்டான ஒரு டைம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ வெளியில் படிக்க போகிறதுக்கு நிறைய பிளானில் இருப்பீங்க, நிறைய பேர் ப்ரிப்பரேஷன்ஸை ஃபுல்லாகவே முடிச்சிருப்பீங்க, இன்னும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸை பார்த்துட்டு இல்லை நம்மளால் ஏன் இது முடியலை, நமக்கு காசு இருந்தால் இன்னும் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் எல்லாருக்குமே கிளாரிஃபை பண்ணுறேன், யார் யார் அப்ராட் ஸ்டடிஸ் ஃபாலோ பண்ணலாம், யார் யார் செய்யக்கூடாது, அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃப்யூச்சர் அதில் எப்படி இருக்கும், ஓகேவா, எல்லா இதையுமே இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டாபிக் பற்றி நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்த ஒரே ஒரு விஷயம், லாஸ்ட் இயர் மட்டும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே, கனடா இந்த ஃபோர் கண்ட்ரீஸுக்கு மட்டும் இந்தியாவிலேருந்து 65% ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோர் கண்ட்ரீஸுக்கு போயிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கேள்வியே படாத நிறைய கண்ட்ரீஸுக்கு போய் ஜாயின் ஆயிருக்காங்க. இதில் அவங்களோட ஃப்யூச்சர் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டதும் இருக்குது. அண்ட் இந்தியாவிலேருந்து லாஸ்ட் இயர் போன ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் மட்டும் என்னென்னு தெரியுமா, 13 lakhs, 13 lakhs ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் இது நெக்ஸ்ட் இயரில் இன்னும் 7% இன்க்ரீஸ் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இத்தனை பேர் வெளியே போகிறாங்க, இந்தியாவில் காலேஜஸ் இல்லையா, இல்லை அவ்வளோ ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்தியாவில் மட்டும் 1200 யூனிவர்சிட்டிஸும் 50,000 காலேஜஸும் இருக்குது. பட் இதில் நிறைய சீட்ஸ் இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபில்லப் ஆகாமலே இருக்குது, அதுவும் குவாலிஃபைடான காலேஜஸில். இப்போ எதுக்காக இதை வெளியே போகிறாங்க, மேக்ஸிமம் அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடியது ரெண்டே ரெண்டு மெயின் ரீசனுக்காக தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் இருக்கக்கூடியது காம்படிஷன் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காம்படிஷன் அதிகமான ஒரு விஷயம். இப்போ நான் ஒரு 12th முடிச்சிட்டேன், நான் அடுத்து இப்போ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ரெண்டே ரெண்டு ஒரு விஷயமாக தான் இருக்கும், ஒன்று நீட், இன்னொன்று ஜேஇ. நீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ்ட் இயர் 20 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, அதில் செலக்டடான கேண்டிடேட்ஸ்னு பார்க்கும்போது வெறும் 7% மட்டும்தான். ஓகே, இதில் மீதி இருக்கக்கூடிய கேட்டகரி இப்போ ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறாங்க, இது 11 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போயிருக்காங்க. இதில் அவங்க செலக்டடான கேண்டிடேட்ஸ்னு பார்க்கும்போது வெறும் 4% மட்டும்தான். இதில் கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்குது, ப்ரைவேட் காலேஜஸும் இருக்குது இந்த செலக்டடான கேண்டிடேட்ஸில். இதில் அவங்க காசு கட்டினவங்களும் இருக்காங்க. நான் இப்போ ஒரு ஜாப் இப்போ இந்தியாவில் நான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் ஒரு யூபிஎஸ்சி எழுதுகிறேன் ரொம்ப ஹைபேட்டில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஒரு செலக்டட் ஆகக்கூடிய ஸ்லாட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 1000 slots மட்டும்தான் பெரிய இயருக்கு. இப்போ இதுலேயும் நமக்கு இப்போ காம்படிஷன் இருக்குது. அப்போ நம்ம ஒரு லோ சேலரியில் நான் இப்போ போய் ஜாபில் பிளேஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி ப்ரிவிலேஜ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அப்படி தான் திங்க் பண்ணுவாங்க. இப்போ நான் இப்போ இதிலேருந்து வெளியே வரணும், எனக்கு இப்போ இந்த காம்படிஷன்லேயும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ நான் ஒரு நீட் ஆர் ஜெயிலில் போகும்போது என்னால் லைஃப் செட்டில் ஆக முடியும்னு ஒரு ஐடியா இருக்குது, பட் அதில் காம்படிஷன் அதிகமாக இருக்குது இப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போ ஒரு ப்ரைவேட் காலேஜில் இந்தியாவில் எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை, ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதில் நான் ஜாயின் பண்ண நினைப்பேனா, இல்லை நான் வெளியில் அப்ராட் போக நினைப்பேனான்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த காம்படிஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறத தான் பார்ப்பாங்க. ஏன்னா நிறைய பேர்கிட்ட மணி இருக்கும். பட் நிறைய மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வெளியே போகிறது ரொம்ப காமனாக இருக்குது. அண்ட் நிறைய பேர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அப்ராட் ஸ்டடீஸ்க்கு ஒருத்தன் போயிட்டான் அவனுக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு ஈஸியாகவே அங்கே ஒரு ஜாபும் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, எந்த அளவுக்கு ஐஐடி ஐஐஎம் அதிலெலாம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வெளியே வராங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம சொசைட்டி அவங்களுக்கும் அதே ப்ரெஸ்டீஜியஸ் இதை கொடுக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு செல்ஃப் பிராண்டிங் அவ்வளோதான். இது இப்போ அவங்களை ஒரு ஜாப் மார்க்கெட்டில் மட்டும் அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஜாப் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லும்போதும் இந்தியன் மேரேஜ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்குது. ஏன்னா இப்போ ஒரு பையன் இப்போ ஒரு அப்ராடில் ஒரு ஜாப் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வாங்கக்கூடிய டவுரி அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது அவன் கேட்கணும்னு அவசியம் கிடையாது, பொண்ணு வீட்டில் நிறைய கொடுக்குறாங்க. அதே நேரம் இப்போ ஒரு பொண்ணு அங்கே ஒரு அப்ராடில் ஒரு ஜாப் வச்சுருக்குன்னு சொல்லும்போது அவங்க கம்மியான ஒரு டவுரி கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே ரொம்ப காமன். ஏன்னா இப்போ அவங்களுடைய ஒரு ஸ்பௌஸ் விசா அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டராக இங்கே பார்க்கப்படுது. அப்போ எல்லாருமே இங்கே மேரேஜ்க்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இப்போ நான் இப்போ ஒரு ஐஐடி ஐஐஎம்லேருந்து வெளியே வரேன், நான் இப்போ ஒரு ஜாப் தேடி போகிறேன், அவர் என்ன ஒரு ஸ்டார்ட் அப் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஒரு இன்டர்வியூவராக இருந்தாலும் சரி, ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டை ஹையர் பண்ணுவாங்களா, இல்லை இப்படி இந்த ஐஏஎம் ஐஐடி அந்த மாதிரி இதுலேருந்து முடிச்சுட்டு வந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஹையர் பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி ஐஐடி ஐஏஎம் ஆர் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வந்தவங்களை மட்டும்தான் அவங்க மேக்ஸிமம் ஹையர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு டாப் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. பட் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க அதுக்காக ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதே இது நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, அப்ராட்லேருந்து போயிட்டு வந்தாலும் நமக்கு இதே அளவுக்கு நமக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணுறாங்க. பட் உண்மையான ரியாலிட்டி இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதை நம்ம ரெண்டாவதுக்கு பேசுவோம். 60% ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பேசிக்கான ஸ்கில் எதுவுமே இங்கே கிடையாது. இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது ரொம்ப நார்மலான காலேஜஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான். இப்போ ஐஐடி ஐஎம்ல கூட இப்போ உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களே நார்மலாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் ஒரு நார்மலான இந்தியன் காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா ஸ்கில்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. அண்ட் நம்மளுமே நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவோம்னா,
ஒரு பில்டிங் நிறைய இதெல்லாம் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர அந்த காலேஜுக்கு என்ன கரிக்குலம் இருக்குது, ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே நம்ம பேசிக்காக பார்க்கறது கிடையாது. அண்ட் அதில் ஜாப் பிளேஸ்மெண்ட் எல்லாம் எந்த அளவுக்கு கொடுத்துருவாங்க அதையுமே நம்ம பெருசாக பார்க்கறது கிடையாது. நான் லாஸ்ட்டாக ஒரு காலேஜ் பார்த்தேன், 100% பிளேஸ்மெண்ட் போட்டிருந்தாங்க. பிளேஸ் ஆன ஜாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பர் இயருக்கு 1 lakh பெற ஆனும், அதில் பிளேஸ் ஆகிறதுக்கே தேவையில்லை. நீங்கள் வெளியில் போய் தேடினா கூட 2 lakhs மேலே கிடைக்கும். ஓகே, நான் இப்போ ஜாப் ஸ்கில் இதை பற்றிலாம் நான் யோசிக்கலை. இப்போ நான் ஒரு காலேஜ் நான் இப்போ போகிறேன் அப்படின்னு ஒரு ஐடியாவில் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதும் இங்கே எத்தனை பேர் ஒரு கரெக்டான கோர்ஸை சூஸ் பண்ணுறோம், எத்தனை பேர் இங்கே கரெக்டான ஒரு ஐடியாலஜியில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க். இதுக்கு மெயின் ரீசன் நிறைய பேருக்கு அவங்களோட கரியர் பார்த்து என்னன்னே தெரியாது. ஸோ நம்ம இப்போ பேசிக்காக எனக்கு இப்போ ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும், நான் 12th முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணணும், இதுக்கு என்ன ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் போதும், அண்ட் என்னை பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு காலேஜ் இருந்தால் போதும், ஆர் எனக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய நிறைய என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காலேஜ் இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான். என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை, நானுமே ஒரு டைமில் அப்படி தான் இருந்தேன், ஏதாவது ஒரு கோர்ஸ் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தேன். மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த காலேஜஸோட பில்டப்பை பார்த்தே நிறைய பேர் போகிறவங்களுக்கு சிம்பிளாக ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், இங்கே இந்தியாவில் நீங்கள் ஒரு காலேஜில் இப்போ ஜாயின் பண்ணுறீங்க, அந்த காலேஜில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதை போய் கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் பண்ணிட்டுவாங்க வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு. இப்போ சொல்கிறேன், ஆவரேஜாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் 60 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிற ரேஷியோவில் மட்டும்தான் இந்தியாவில் ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க, அதாவது காலேஜில் கிளாஸ் நடத்தக்கூடியவங்க. ஆனால் நிறைய நல்ல யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் என்னென்னா 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இப்படி தான் இருக்கணும். பட் ஆவரேஜாக ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய காலேஜஸில் இப்போ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரொஃபஸர்னு வச்சு இது மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. பட் இங்கே நிறைய காலேஜஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸு தான் இங்கே நார்மல். இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஸ்கில் அவங்களுக்கு கிடைக்கும், அவங்களுடைய கரியரில் அவங்க என்ன டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ எதுக்கு ப்ரோ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன், நீ சொன்ன டாபிக் என்ன, இப்போ பேசிகிட்டு இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னல இது எல்லாமே இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க, இதுதான் ஒரு ப்ரிவிலேஜ் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அந்த பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம கண்ட்ரியில் இருக்குது அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்காங்க. அண்ட் இதுக்கு நான் ஒரு காம்படிஷனில் மேலே வரணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த எக்ஸாம்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருக்குது. இதுலேருந்து நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகணும்னா அப்ராடில் போனால் நான் செட்டில் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இந்த இதுக்காக தான் இவ்வளோ நிறைய இதில் விஷயத்தெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த மைண்ட் செட் இப்போ ஒரு பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இவங்களுக்கு இருக்கும்போது, இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன். ஒன்று, இந்த காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் பெர்சன்டேஜில் நானும் வரணும், வந்தால் என் லைஃப் செட்டில் ஆகிரும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இன்னொன்று, எனக்கு தெரியாத ஏதோ ஒரு காலேஜ் ஏதாவது ஒரு இதில் போய் நான் ஜாயின் பண்ணணும், அதில் எனக்கு ஜாப் கிடைக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, அந்த கோர்ஸ் எனக்கு கண்டிப்பாக அந்த டிகிரி எனக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஒரு ரிஸ்க் எடுத்து பார்ப்போமே லைஃப்பில் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்கணும். இப்போ 3rd gate ஒன்று ஓப்பன் ஆகுது, நீ பெருசாக ரிஸ்க் எடுக்க தேவையில்லை, உங்ககிட்ட கொஞ்சம் மணி இருந்தால் போதும், ஆர் நீ கொஞ்சம் கடன் வாங்கினா போதும், நீ அப்ராடில் போய் நீ செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கேட் ஓப்பன் ஆகுது. இப்போ நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு மெத்தட் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணுவாங்க, ஒரு அட்டம்ப்ட் தான் போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாங்க. அதில் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லும்போது, அவர் ரொம்ப லோ கிரேட்ல தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏன் இங்கே போகணும், ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராட் ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு அந்த 3rd gate நோக்கி போயிட்டே இருப்பாங்க. இதுதான் இங்கே காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் நான் பேசினது, நான் சொன்னதில் ஃபஸ்ட் ஒன்று மட்டும்தான் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறேன், ரெண்டாவது விஷயம் ரொம்ப ஷார்ட் தான், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதாவது பிஸ்னஸில் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அதை எவ்வளோ நல்ல ரிட்டர்ன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது தான். இதே இப்போ எஜுகேஷன்லேயே பார்க்குறாங்க, ஏன்னா இப்போ பேசிக்காகவே எஜுகேஷன் சொல்லும்போது அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எஜுகேஷன் மட்டும் தான். இப்போ நான் ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜில் நான் ஒரு 20 lakhs நான் இப்போ ஒரு மணியை ஸ்பெண்ட் பண்ணுறேன், அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு எவ்வளோ இயர்ஸில் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் லாங் பீரியட் எடுக்குது. அண்ட் என்னால் லைஃப்பில் செட்டில் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு க்வெஸ்சன் மார்க்காக இருக்குது. இதனால் நிறைய பேர் சூஸ் பண்ணக்கூடியது, நான் இப்போ ஒரு 40 lakhs ஸ்பெண்ட் பண்ணேன்னா நான் இப்போ எனக்கு ஒரு அப்ராடில் ஒரு டிகிரி முடிச்சுடுவேன், முடிச்சதுக்கப்புறமா எனக்கு அங்கே கிடைக்கக்கூடிய ஹை ரிட்டர்ன்ஸ் எனக்கு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் என்னால் மொத்த இதையுமே என்னால் செட்டில் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, நிறைய பேருக்கு 1 வருஷத்துலேயே என்னால் செட்டில் பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கின அந்த 40 lakhs 50 lakhs கடனை கூட 1 வருஷம் 2 வருஷத்தில் உங்களால் செட்டில் பண்ண முடியும், நீங்கள் ஒருவேளை கரெக்டான மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா. இப்போ நார்மலாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ ஜாபுக்காக இப்போ ஒரு வெளியூர் போகிறேன், இந்தியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய ஹைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40% கிடைக்கும். அவர் இப்போ நான் ஒரு ஜாபுக்கு தேடி இப்போ நான் ஒரு ப்ரொமோஷன் சொல்லிட்டு வாங்கும்போது ஒரு 40%. பட் அப்ராடுக்கு நான் இப்போ இந்தியாவிலேருந்து நான் அப்ராடுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி 120%லேருந்து ஒரு 140% வரைக்கும் அதிகமாக இருக்குது.
இது ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுமானு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டாண்டர்டாகவே இன்க்ரீஸ் ஆகுது. 40% இன்க்ரீஸ் ஆனாலுமே நிறைய பேருக்கு நல்லதாக இருக்கும். அவர் அங்கே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவர் செலவு பண்ணுறாருன்னு சொல்லும்போது, அவர் சேவ் பண்ணக்கூடிய மணியை இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறமா அவர் செலவு பண்ணுறாருன்னு சொல்லும்போது அவரால் ரொம்ப அதிகமாகவே ஸ்பெண்ட் பண்ண முடியும். இது ரியாலிட்டி தான். நிறைய பேர் உண்மையாகவே அப்படி சேவ் பண்ணவும் செய்கிறாங்க. அப்படி சேவ் பண்ணலாம், நான் அங்கே ரொம்ப லாவிஷாக தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கையில் 5 பைசா கையில் இருக்காது, எல்லாமே போயிடும். இதுதான் ரியாலிட்டி. இப்போ நிறைய பேர் அப்போ ப்ரோ அப்போ காசுக்காக தான் போகிறீங்களான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் காசுக்காக தான் போகிறாங்க, ஓகேவா, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நிறைய பேர் அதுக்காக மட்டும் ப்ரிஃபர் பண்ணல. அப்ரோடை பொறுத்த வரைக்கும் அங்கே லேபர் லாஸ் நிறைய பேருக்கு ஃபேவராகவே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லீகல் லாஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது லேபரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸில் 9 to 5 இருந்ததே கிடையாது. இதே நேரம் நீங்கள் இப்போ ஒரு அப்ராட் ஒரு அதர் கண்ட்ரீஸுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் உங்களுக்கு நீங்கள் இப்போ 9 to 5 மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஓட்டி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதுக்கான உங்களுக்கு பே கண்டிப்பாக கிடைக்கும். பட் இந்தியாவில் அந்தளவுக்கு கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ அப்ராடில் அப்போ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை விட கம்பேர் பண்ணும்போது அங்கே அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. ஸோ ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ப்ராப்ளம்ஸே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ப்ராப்ளம்ஸ் கம்மியாக இருக்குது. பேசிக்காகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராண்டிங் இருக்குது. வேர்ல்டுலேயே 6th most ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இந்த வேர்ல்டுனா அப்படின்னு சொல்லும்போது இந்தியன் பீப்புள்ஸ் தான் அதுக்கு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பே அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இப்போ நான் ஒரு டிகிரி சூஸ் பண்ணுறேன், டிகிரி முடிச்சிட்டேன், நான் ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய சேலரின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஒரு விஷயம். அண்ட் நான் இப்போ ஒரு ஓவர் டைம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குமே எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே கிடைக்கல. ஸோ இங்கே ஒரு டாக்ஸிக்கான ஒரு கல்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப மெயின் ரீசனாக பார்க்கப்படுது. ஒருவேளை எனக்கு அங்கே ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அங்கே கிடைக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் ஆகுது, எனக்கு அங்கே கிடைக்கக்கூடிய என்வரான்மெண்ட் அதிகமாக இருக்குது, இப்படிங்கிறதான் நிறைய பேரோட பேசிக் மென்டாலிட்டியாக இருக்குது. பேசிக்காகவே ஸ்டாண்டர்டுன்னு பார்க்கும்போது நமக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, இப்போ நான் இங்கே ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடும்போது கூட இது அமெரிக்காவில் ஒருத்தன் இருக்கான், அப்ராடில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஹையர் ஸ்டேட்மெண்ட். ஆனால் எல்லாருக்குமே அது ரியாலிட்டியில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். எல்லாருக்குமே அந்த ஜாப் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். ஒருவேளை எனக்கு டிகிரி முடித்ததுக்கப்புறமா என்னால் இந்தியாவில் வந்து செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இங்கே ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசினது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்தையும் சேர்த்து தான் பேசியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் டார்க் சைட் ஆஃப் அப்ராட். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம இங்கேருந்து அங்கே ஒரு ஸ்டடீஸ்க்காக போகிறோம், என்னோடய மைண்ட் செட் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டடீஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாப் லைஃப்பாகவே இருந்தாலும் சரி, உங்களோட பீஸ்ஃபுல்லான மைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கே நீங்கள் அர்த்தத்தை தேட முடியாது, அந்த வார்த்தையே நீங்கள் மறந்துடணும் அப்படிங்கிறதான் இங்கே ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே இருக்குது. பட் இது எல்லாருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, சிலர் அதுலேருந்து எஸ்கேப் பண்ணவங்களும் இருக்குது அங்கே, ஓகேவா. இப்போ நான் ஒரு ஸ்டடீஸ்க்காக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எங்கள் வீட்டில் இப்போ ரொம்ப ப்ரிவிலேஜ் ஃபேமிலி, எங்கள் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ஃபேமிலி ப்ரோ, எங்கள் வீட்டில் காசெல்லாம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு என்னால் ஒரு 40 லட்சரூபா 50 லட்சரூபா என்னால் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு வீட்டில் காசு இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே நேரம் எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு காசு கிடையாது, இப்போ நான் 40 லட்சரூபாயுமே கடனாக வாங்குகிறேன், அவர் கொஞ்சம் அமௌண்ட்டு நான் கடனாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு அப்புறமா பெருசாக எதுவும் இருக்காது. ஸோ இதோட கஷ்டத்தை நான் கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஒரு பார்ட் டைம் ஜாப் போயாகணும். அது நிறைய பேருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் கூட நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, 2 பார்ட் டைம் ஜாப் 3 பார்ட் டைம் ஜாப்னு வரைக்கும் நிறைய பேருக்கு போகும். இந்த சுச்சுவேஷனில் அவங்களுடைய ஒர்க் லைஃபே அவங்க பேலன்ஸ் பண்ணியாகணும், ஸ்டடீஸையும் அவங்க பேலன்ஸ் பண்ணியாகணும். ஏன்னா உங்களுக்கு இந்தியாவில் இருக்கிறத விட அப்ராடில் உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் ஒர்க் ரொம்ப ரொம்ப அதிகம். இதே நேரம் ஒரு ஜாபுக்கு அப்படின்னு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போதும் அங்கேயுமே நிறைய பாலிடிக்ஸ் நடக்கும். இதை நான் இப்போ ரெண்டாவது பேசுகிறேன். ஆனால் இப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போயிட்டுருக்கேன், இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப் நிறைய பார்த்துட்ருக்கேன், இந்த இதில் என்னால் ஒரு நல்ல லைஃப்பை நான் வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். உங்களுக்கு ரூம் ரெண்ட்லேருந்து எல்லா விஷயமும் இங்கே கொஞ்சம் அதிகம். ஸோ உங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு லைஃபே பேலன்ஸ் ரொம்ப மிஸ் ஆயிரும். ஓகே ப்ரோ, நான் எப்படி இருந்தாலும் நான் சர்வே பண்ணிடுவேன், எனக்கு அங்கே ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஜாபை தேடி செட்டில் ஆகணும், அது மட்டும்தான் என் எய்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே உங்களுக்கு யார் ஜாப் தரேன்னு சொன்னால், லாஸ்ட் இயர் மட்டும் அப்ராடில் ஸ்டடீஸை முடிச்சுட்டு இந்தியாவில் வந்து ஜாப் பிளேஸ்மெண்ட், நல்ல ஜாப்லெஸ் பிளேஸ்மெண்ட் ஆனவங்களோட கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 10% மட்டும்தான் நல்ல ஜாப்பில் பிளேஸ் ஆனவங்க இதான் சொல்லக்கூடியது. இதுக்கு மெயின் ரீசன் இன்னொன்று இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் இப்போ ஃபஸ்ட் நீங்கள் ஒரு பிகினராக இருப்பீங்க, ஃப்ரெஷராக இருப்பீங்க, உங்களுக்கு இங்கே ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகணும்னா ஃபஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் அது வேணும். இப்போ நான் அப்ராடில் படிச்சுட்டு வந்தேன், ஸோ எனக்கு இன்டர்ன்ஷிப் ஃப்ரீயாகவே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. அப்ராடில் படிச்சிருந்தாலும் சரி, இந்தியாவில் படிச்சிருந்தாலும் சரி, இங்கே ஒர்க் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான். அதே நேரம் அப்ராடில் நீங்கள் படிக்கக்கூடிய கோர்சஸ்க்கு இங்கே ஜாப்புக்குன்னு பார்க்கும்போது
இங்கே உங்களுக்கு அதுக்கு ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் கிடைக்கவே செய்யாது. ஸோ நீங்கள் பெய்டு இன்டர்ன்ஷிப் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம் எங்கே க்ரியேட் ஆகுனா, ஆல்ரெடி நீங்கள் இப்போ பெரிய இயருக்கு 40 லேக்ஸ் கிட்டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. எல்லாருமே 40 லேக்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இல்லை. நிறைய பேர் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் அட்டென்ட் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்போது நான் 40 லட்சரூபா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். இந்தியாவில் வந்து இப்போ திரும்ப நான் ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப் நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி 40 லட்சரூபா என்கிட்ட ஒரு கடன் இருக்குது, அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணணும். இப்போ நான் திரும்ப நான் ஒரு பெய்டு இன்டர்ன்ஷிப்பும் போகணும், அதில் எனக்கு சேலரியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே இன்டர்ன்ஷிப் நீங்கள் போகும்போது உங்களால் பெருசாக பார்ட் டைம் ஜாப்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்கள் அப்ராடில் பண்ணுற மாதிரிலாம் இங்கேயும் பெருசாக பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களோட மென்டாலிட்டி அப்போ எப்படி இருக்கும், உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அப்போ நான் இங்கே ஜாபே தேட முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மேக்ஸிமம் உங்களுக்கு பெருசாக ஜாப் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் அங்கே பண்ணக்கூடிய கோர்சஸுக்கு இங்கே ஜாப் வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு ஆல்ரெடி இங்கே வேறு யாராவது ப்ரிஃபர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் திரும்ப சொன்னால ஐஐடியா அப்ராடான்னு பார்த்தீங்கன்னா, ஐஐடி தான் இங்கே நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இங்கே இன்னொரு ப்ராப்ளம் எங்கே க்ரியேட் ஆகுதுன்னா, ஐஐடியா இங்கே அப்ராடாங்கிறத விட அப்ராடில் படிக்கக்கூடியவங்களோட டிகிரி வேல்யூபிளான விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் Tier 2, Tier 3 இருக்கக்கூடிய கேட்டகரியில் தான் வருது. ஏன்னா நமக்கு இப்போ பெருசாக, இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நமக்கு பெருசாக இப்போ இருக்கக்கூடிய காலேஜஸ்லேயே எது நல்ல காலேஜஸ்ன்னு சூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸை நம்ம எப்படி ரிஃபைன் பண்ணி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு கொஸ்டின் மார்க் எல்லாருக்குமே கரெக்டான ஒரு காலேஜ் கிடைக்கிறது கிடையாது. இதுதான் இங்கே இந்தியாவில் நீங்கள் ஜாப் தேடுறதுக்கு ஒரு ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ணுது. இப்போ நான் ஒரு கோர்ஸ் முடிச்சிட்டேன், இப்போ நான் என்னோடய ஸ்டடிஸை முடிச்சுட்டு நான் இப்போ அப்ராட்லேயாவது ஒரு ஜாப் தேட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே இங்கே ஒரு கொஸ்டின் மார்க் தான். லாஸ்ட்டாக ஒரு 2021 இப்போ நீங்கள் கொரோனா அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நிறைய பேர் அப்ராடுக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு ஜாப் கிடச்சிருக்கு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிறந்த பார்த்துருப்பீங்க. சடனாக ஒரு 1 இயர் 2 இயர்லேயே நிறைய பேரை திரும்ப வெளியில் அனுப்புறதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 இயர்ஸில் நிறைய பேர் வெளியே வந்தாங்க. இதுக்கு மெயின் ரீசன், 2021 ஃபெட்லேருந்து எல்லா ஸ்டார்ட் அப்ஸுக்கும், ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல கம்பெனியாக இருந்தாலும் சரி, 0% இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா கம்பெனிஸுமே என்ன ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. அதாவது 0% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது இங்கே ஃப்ரீ மணி மாதிரி தான். நம்ம காசு இருக்குது, நம்ம எப்போ வேணாலும் திரும்ப கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் நிறைய பேரை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா வரக்கூடிய மணியை வச்சு நம்ம எப்படியாவது சேலரி கொடுப்போம், இதை வச்சு நம்மளோட பிஸ்னஸை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம்னு நினச்சாங்க. பட் சடனாக அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்கிறது 5% மாறிச்சு. மாறும்போது நிறைய கம்பெனிஸ் என்னென்னா, மணியோட வேல்யூ நிறைய பேருக்கு அப்போ ஸ்ட்ரைக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதனாலேயே நிறைய கம்பெனிஸ் நிறைய பேரை ஃபயர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இது இன்னொரு சைடு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா, சில ஸ்டாண்டர்டான கம்பெனிஸுமே நிறைய எம்ப்ளாயீஸை ஃபயர் பண்ணும்போது அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ வந்து ரைஸ் ஆகிறத பார்த்தாங்க. ஒரு கம்பெனி இது ஃபாலோ பண்ண உடனே வரிசையாக எல்லா கம்பெனிஸுமே இதே இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் நிறைய ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்துருந்தீங்கன்னு தெரியும், கூகுள்லேருந்து ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அமேசான், ஃபேஸ்புக் எல்லா இதுலேருந்து ஒரே டைம்லேருந்து ஃபயர் பண்ணுவாங்க, பல்காக ஃபயர் பண்ணுவாங்க. இதனாலேயே நீங்கள் 2021 ஹையர் ஆனவங்க நிறைய பேர் திரும்ப வெளியே வர ஆரம்பித்தாங்க. இப்போது அங்கே இருக்கக்கூடிய ஜாப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஜாப் வேக்கன்சி இல்லை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கும் பெருசாக போகும்போது இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். இப்போ நிறைய பேர் ஒரு ஜாப் இப்போ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, நிறைய பேர் என்ன செய்வோம், எனக்கு ஒரு கம்மியான சேலரியில் கிடைச்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போய் சேருவோம். இப்போ நான் ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், நமக்கு இங்கே உங்களுக்கு ஒர்க் கல்ச்சருமே உங்களுக்கு இங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அதுக்கு இங்கே தான் பேச போகிறோம். அதாவது இப்போ நான் என்ன ஒரு கம்மியான சேலரி கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே ஒரு 60% பீப்புளுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி எனக்கு பத்தலை, என்னோடய பேசிக் லைஃப் ஸ்டைலை என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் அங்கே போய் எனக்கு இந்த கம்மி சேலரியில் கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் தான் அங்கே வடக்கன்ஸ். நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நம்ம நார்மலாகவே சவுத் இந்தியாவில் எப்படி பார்க்குறோமோ இதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் உங்களை பார்ப்பாங்க. இப்போ நம்ம இங்கே அவங்கள எதுக்காக விரட்டுறோம், அவங்கள எதுக்காக ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் இங்கே 1000 ரூபாய் பர் டேக்கு நான் சேலரியை வாங்கிட்டு இருக்கதை அவன் 500 ரூபாய் போதும் 300 ரூபாய் போதும்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு இருக்கான். இதனால் எனக்கு ஜாப் வேக்கன்சியே இல்லை, எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பேசி ப்ராப்ளமாக இங்கே போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது அப்ராடில் இருக்கவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் ஆக்சுவல் வடக்கன்ஸ். அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே அவங்க கண்டிப்பாக அஃபெண்ட் ஆக தான் செய்வாங்க. ரொம்ப எனக்கு ஷாக்கிங்காக இருந்த ஒரு விஷயம், அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் வேலை வச்சு இந்தியனை கொண்டுட்டு ரொம்ப கேஷுவலாக அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்தது தான். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு பெருசாக இருக்குமானு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஓகே ப்ரோ, நான் அப்போ அந்த ரேஞ்சுக்கெலாம் போகலை, எனக்கு இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாபாகவே நான் பார்த்துக்கிறேன், நான் ஸ்டடிஸை முடிச்சுட்டு நான் இப்போ ஒரு பார்ட் டைம் ஜாப்லேயே நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது,
அது கண்டிப்பாக சர்வே பண்ண முடியாது. நீங்கள் இப்போ ஸ்டடீஸுக்கு நீங்கள் இப்போ ஒரு 3 பார்ட் டைம் ஜாப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருந்தீங்க, நான் இப்போ ஸ்டடீஸை முடிச்சிட்டேன், நான் இப்போ திரும்ப நான் ஒரு 3 பார்ட் டைம் ஜாப்க்கு வேலை ஒரு 4 பார்ட் டைம் ஜாப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு கடன் இருக்கும், கடன் இல்லைனா நீங்கள் கொஞ்சம் பெருசாக யோசிக்க தேவையில்லை. நான் இப்போ ஆல்ரெடி 40 லட்சரூபா 50 லட்சரூபா கடனை வாங்கி வச்சுருக்கேன், அந்த கடனை வச்சுட்டு நான் இந்த பார்ட் டைம் ஜாப் வச்சு நான் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு மேலே நீங்கள் சர்வே பண்ண முடியாது. இதுக்கு முக்கியமான ரீசன், நீங்கள் காலேஜ் முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு அங்கே பெருசாக ஸ்டே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸுக்கு அப்புறமா நீங்கள் இங்கே திரும்ப வந்தாகணும். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நீங்கள் காலேஜ் முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஜாப் வேகன்சி தேடுறதுக்கு ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம், நான் ஸ்டார்டிங்கில் சொன்னால் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் Tier 2, Tier 3 கேட்டகரியில் தான் வருது நிறைய காலேஜஸ். அண்ட் இந்த விஷயம் நீங்கள் அப்ராடுக்கு போகிறதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸுக்குமே தெரியும், இங்கே ஏஜென்ட்ஸும் உங்ககிட்டேருந்து காசு வாங்குறது மட்டும்தான் மைண்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸ்ஸு, நீங்கள் உங்களோட லைஃப் ரெண்டுமே ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். நீங்கள் அப்ராடில் படித்த டிகிரி உங்களுக்கு அப்ராட்லேயே வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் அது எப்படி வந்து வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தான் யோசிக்கணும். அப்போ நான் பார்ட் டைம் ஜாப் வச்சு நான் சர்வே பண்ண முடியாத ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்க, இப்போ நான் ஒரு காலேஜ் கோர்ஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களால் பெருசாக அங்கே ஸ்டே பண்ண முடியாது. இதுக்கு மெயின் ரீசன், நீங்கள் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறீங்க, ஓபிடி விசாவில் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு 1 இயர் வேணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண முடியும், அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டே பண்ண முடியாது. ஒரு வேளை நீங்கள் இப்போ ஸ்டெம் கேட்டகரி கோர்சஸ் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்டெம்னால் வேறு எதுவும் கிடையாது, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேக்ஸ் இந்த கேட்டகரியில் வரக்கூடிய கோர்சஸ் ஏதாவது சூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஃபீல்டில் அதில் தான் வருது அப்படின்னு சொல்லும்போது 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது மொத்தமாக ஒரு டிகிரி முடிச்சுட்டு 3 இயர்ஸ் ஸ்டெம் கேட்டகரியில் வரவங்களுக்கு மட்டும், இல்லை எனக்கு ஸ்டெம் கேட்டகரியில் வரல அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 1 இயர் மட்டும்தான். இந்த 1 இயருக்குள்ளே நீங்கள் ஜாப் தேடி ஆகணும், ஒருவேளை ஸ்டெம் கேட்டகரியாக இருந்தால் 3 இயர்ஸ். இந்த இதில் ஜாப் தேடும்போது உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் விசா ப்ராப்ளம். இப்போ நான் ஸ்டூடெண்ட் விசா எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் நான் ஸ்டே பண்ணிட்டேன், இதுக்குள்ளே எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கல, ஏன்னா ஆல்ரெடி என்னோடய டிகிரி ஒரு ப்ராப்ளமில் இருக்குது, அது குவாலிட்டியான ஒரு டிகிரி இல்லை. ஒருவேளை எனக்கு நல்ல டிகிரியாகவே இருந்தாலும், நான் படித்தது ஒரு நல்ல யூனிவர்சிட்டி, ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லும்போது மேபி உங்களுக்கு ஜாப் கிடைக்கலாம். ஜாப் கிடைக்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும், சிலருக்கு இதில் எங்கே ப்ராப்ளம் க்ரியேட் ஆகணும்னா விசாவில் தான். ஒருவேளை உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு, அந்த கம்பெனி ஸ்டாண்டர்டான கம்பெனி, அவங்களே உங்களுக்கு விசா இதுக்கு ஓரளவுக்கு பொட்டன்ஷியலாக ஒரு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் உங்களுக்கு இங்கே ப்ராப்ளமே. ஏன்னா இங்கே H1B விசாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸுக்கு மேலே ஆவரேஜாக அப்ளை பண்ணியிருக்காங்க நார்மலாகவே. ஆனால் அதில் செலக்ட் ஆகக்கூடியவங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 85,000 பேர் மட்டும்தான். இது எவ்ரி இயர் 85,000 பேருக்கு மட்டும்தான் இது செலக்ட் ஆகும், ஏன்னா இது லிமிட்டடான ஒரு ஸ்லாட்ஸ் மட்டும்தான். இப்போ நான் 4 லட்சம் பேரில் 85,000 பேரில் வருவேனா அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன் மார்க். நீங்கள் ஜாப் தேடணும், ஜாப்பில் செலக்ட் ஆகணும், ஜாப் செலக்ட் ஆனதுக்கப்புறமா அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து அப்ளை பண்ணுவாங்க, உங்களுக்கு விசா கிடைக்குது, அதில் 85,000 பேரில் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது உங்களுக்கு ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரி தான், நான் அப்ளை பண்ணுறேன் கிடைச்சா கிடைக்கும். இப்போ இதில் தான் ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு கேட்டகரியே இன்வால்வ் ஆகும், ஸ்கேமர்ஸ். ஸ்கேமர்ஸ் கிட்ட போகிறது உங்களுக்கு எப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்க எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, லாஸ்ட்டாக இருக்க தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், ரொம்ப சிம்பிள். நீங்கள் இப்போ எங்கள் கடனை வாங்கியாவது நான் இதை இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மாதிரி தான் உங்களோட மைண்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு கிடைக்கலாம் விசா கிடைக்கலாம், கிடைக்காமலாம் போகலாம். ஸ்கேமர்ஸ் கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குமானு கேட்டிங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது. இது எப்படி இருக்காகணும், இப்போ நீங்கள் ஸ்கேமர்ஸ் வந்து ஃபேக் கம்பெனிஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணுவாங்க, உங்கள் நேமை ஒரு 10 கம்பெனியில் ரிஜிஸ்டர் பண்ணி அதன் மூலமாக உங்களுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ், விசா கிடைக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். பட் கண்டிப்பாக கிடைக்குமானு கேட்டிங்கன்னா அதுவுமே இங்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் தான், கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸே நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய லாஸ்ட் அட்டம், இப்போ நான் ஒரு ப்ரிவிலேஜ் ஃபேமிலியிலேருந்து வரேன், எங்கள் வீட்டில் எனக்கு ஓரளவுக்கு ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இதில் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி கடனில் தான் வந்திருக்கீங்க, ஃபுல்லாகவே கடனில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இது உங்களுக்கு ஒரு மெயின் இஷ்யூவாகவே இருக்கும். இதனாலேயே நிறைய பேர் அங்கே ரெஃப்யூஜர்ஸாக போய் சேருவாங்க, ஓகேவா, எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ரெஃப்யூஜிஸாக சேருவாங்க. இது நிறைய ஆர்டிக்கல்லாம் பார்த்துருப்பீங்க. இங்கே இந்தியாவில் நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு லைஃப்பை வாழ்ந்தவங்க அங்கே ஒரு ரெஃப்யூஜிஸாக போய் சேர்றதுங்கிறது ரொம்பவே ஒரு மோசமான ஒரு விஷயம், ஓகேவா. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்காதே, நீங்கள் பார்த்துக்கணும். H1B விசா உங்களுக்கு கிடைச்சாலுமே நீங்கள் அடுத்தது க்ரீன் கார்டெல்லாம் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க். ஏன்னா நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி க்ரீன் கார்டெலாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைக்காது, இங்கே நிறைய பேருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்காமல் ரிட்டர்ன் வந்தவங்க தான் இருக்காங்க, ஓகேவா. ஸோ நான் எனக்கு விசா வச்சே நான் எப்படியாவது அங்கே சர்வே பண்ணிடுவேன், ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இங்கே இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா செட்டில் ஆகலாம். இப்போது இது யாரெல்லாம் இங்கே நான் அப்ராட் லைஃப் நான் சூஸ் பண்ணலாம், அப்ராட் ஸ்டடீஸ் நான் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே நீங்கள் கரெக்டான ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்க,
கரெக்டான ஒரு கோர்ஸும் சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு இந்தியாவிலையும் இங்கே பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணலாம். அப்ராட் லைஃபை நீங்கள் சூஸ் பண்ணலாம், உங்களுடைய மணியை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் போகக்கூடிய ஏஜென்ட்ஸை மேக்ஸிமம் கரெக்டான இருக்காங்களான்னு பாருங்கள். ஏஜென்ட்ஸ் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, நான் 40 லட்சரூபா 50 லட்சரூபா மொத்தமாகவே கடனாக தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 40% தான் சக்ஸஸ் ரேட். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது உங்களோட சைடில் தான் இருக்குது. சூஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். இப்போ நான் இப்போ ஓரளவுக்கு நான் ஸ்டாண்டர்டான ஃபேமிலி, எனக்கு ஓரளவுக்கு நான் அங்கே பார்ட் டைம் ஜாப் பற்றி நல்லா சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். நீங்கள் நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பிளாங்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ராட்டில் உங்களுக்கு லைஃப் செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல கோர்ஸ் நல்ல யூனிவர்சிட்டியில் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நல்ல லெவலில் போகும். பட் நீங்கள் ஒரு ராங் கோர்ஸ் ராங் காலேஜஸில் சூஸ் பண்ணுறீங்க, மொத்தமாகவே கடனாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் உங்களோட லைஃப்பை ரிஸ்க்லேயும் எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், அங்கே ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது நிறைய பேருக்கு ஹோம் சிக்னஸ் இருக்குது. ஹோம் சிக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அப்ராட் லைஃப்பை சூஸ் பண்ணவே கூடாது. நான் இப்போ 40 லட்சரூபா 50 லட்சரூபா கடனை வாங்கிட்டு நான் அங்கே ஃபாரினில் போயிட்டேன், போய் அங்கே எனக்கு பெருசாக இருக்க முடியல, எனக்கு ஹோம் சிக்னஸ் இருக்குது, நான் திரும்ப இங்கே இந்தியாவில் வந்து செட்டில் ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு தப்பான ஒரு டிசிஷன். 40 லட்சரூபா 50 லட்சரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேவா? நான் இங்கே இந்தியாவில் வந்து அதே அளவுக்கு எனக்கு சேலரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா 30,000 ரூபாய் 40,000 ரூபாயை வச்சுட்டு நீங்கள் வாங்கின கடனெல்லாம் அடைக்க முடியாது. ஸோ நான் எனக்கு ஹோம் சிக்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்கள் பெருசாக அங்கே போகவே வேணாம். ஓரளவுக்கு என்னால் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்கள் அங்கே போகலாம். இப்போ நான் ஒரு 5 இயர்ஸாக என்னால் அங்கே இருக்க முடியும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் போகலாம். எனக்கு இப்போ நான் போட்ட காசை ஓரளவுக்கு 5 இயர்ஸ்க்குள்ளே எடுத்துருவேன், ஓரளவுக்கு சேவிங்ஸ் என்னால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருந்தீங்கன்னா போகலாம். சைக்காலஜிக்கலி நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பேர்சனாகவும் இருக்கணும். மென்டலி நீங்கள் ஸ்டேபிள் இல்லை, ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களும் அங்கே போகவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு அங்கே சேஃப்டியும் கிடையாது, உங்களுக்கு அங்கே லைஃப் ஸ்டைலும் பெருசாக இருக்காது. நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல லைஃப் ஸ்டைல் அங்கே வாழ முடியாது, ஓகேவா? ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் கொஞ்சம் அதிகம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான லைஃப் தான் நான் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் அங்கே போய் ஸ்டாண்டர்டான லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா வேணாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் யாரெல்லாம் போகலாம் போக வேணான்னு. திரும்பவும் சொல்கிறேன், அப்ராட் லைஃப் நல்ல விஷயந்தான், ஆனால் இந்த மாதிரியான ரிஸ்க்கும் இருக்குது. அங்கே ஒருவேளை உங்களுக்கு ஜாப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது உங்களோட லைஃப் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ரிஸ்க்கு கேட்டகரியில் இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல முடியும். அண்ட் திரும்ப என்கிட்ட வந்து எந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணலாம், எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம் என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஒன்றும் இந்த காலேஜ் தான் சூப்பர், அந்த காலேஜ் தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ண வரது கிடையாது. அண்ட் நான் அப்ராட் ஸ்டடீஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஏஜென்ட்டும் கிடையாது, ஓகேவா? ஸோ என்கிட்ட கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், நீங்கள் என்ன கரியரில் போக போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோர்சஸ் புதுசு புதுசாக வரதான் செய்யும். ஸோ நீங்கள் தான் ரிசர்ச் பண்ணணும். என்கிட்ட வந்து எந்த கோர்ஸ் ப்ரோ செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் வந்து கேட்டிருக்காதீங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கீழே கேளுங்க. இந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அண்ட் இன்றைக்கி அவ்வளோதான், நாளைக்கு பார்ப்போம்.